நேர்கள் அனைவருக்கும் ருஷ்டனிசின் அன்பான வணக்கங்கள். பசிக்கும்ல சங்கம் முக்கியம் இல்லை, சாப்பாடு தான் முக்கியம். இந்த ஒரே வரியில உலகளவுல ஃபேமஸ் ஆன அந்த குட்டி பையன் பிரணவ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? சாப்பாடு. சங்கத்துல உறுப்பினர் நீ, சாப்பாடு முக்கியமா? சமீப காலமாகவே இந்த யூடியூப் யாரை எந்த டைமில் எப்படி ஃபேமஸ் ஆகும் அப்படின்றத சொல்லவே முடியலங்க. அந்த அளவுக்கு சில பேரை வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு, அதுலேயும் குறிப்பாக சின்ன குழந்தைங்க. இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை வந்து அவன் குணமாக சொன்னோம், நான் கேட்டுக்குவேன், நீங்கள் அன்பாக சொல்லணும், எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுச்சு. அந்த வீடியோ வந்து ரொம்பவே வைரலாக போச்சு. அதன் பிறகு இப்போ இந்த பிரணவ் அந்த பையனோட வீடியோ வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருக்குங்க. ஏன்னா அவன் கை வச்சிருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு. ஒரு மனுஷன் சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. அதை வந்து ரொம்ப ஈஸியாக, சங்கம்லாம் எனக்கு தேவையில்லை, சாப்பாடு தான் தேவை அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாப்ல. இந்த பிரணவ் எல்கேஜி படிக்கக்கூடிய பையன். அவங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து நெல்லையில் வசிச்சுட்டு வராங்க. அவங்களோட சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி. ஸ்கூல் லீவுக்கு தூத்துக்குடியில் இருக்க குலசேகரப்பட்டினம் அவங்க சொந்த ஊர் போல் அங்கே போயிருக்காங்க. அங்கே போன இடத்துல அந்த குட்டி பையனோட மாமா வந்து விளையாட்ட அந்த பையனை வச்சு வீடியோ எடுத்திருக்காரு. அப்படி கேட்கும்போது தான் இந்த சங்கத்தில் இணையணும்னா நீ 2000 ரூபா பணம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி நான் போய் சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு வரேன். ஏ சாப்பிட போகிறேன்ற, சாப்பாடு முக்கியமாக சங்கம் முக்கியமானு கேட்டதுக்கு அவர் ஒரே வார்த்தையில் சங்கம்லாம் முக்கியம் இல்லை, சாப்பாடு தான் முக்கியம், பசிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. அது வந்து இன்னைக்கு உலக அளவில் ஃபேமஸ் ஆயிருச்சு அந்த வீடியோ உங்களுக்காக. சரி அப்போ இனிமேல் இளைஞரணி சந்த சங்கத்தில் நீ சேர்ந்துட்ட சரியா? ஆ இப்போ போய் கராளுக்கு ஒரு 2000 ரூபா ஆகிட்டு கப்பாட்டு போயிட்டு வா, போயிட்டு வா, 2000 ரூபா ஆகிட்டு வா. சரியா வருவியா? அப்படி ஆ எப்படி சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? சங்கத்தில் உறுப்பினர் நீ, சாப்பாடு முக்கியமா? அவனுக்கு பசிக்கும் என்னம்மா, சங்கம் முக்கியம் கிடையாது என்னம்மா, இவ்வளவு கிடைக்கணும் வீடா போடணும், சங்கம் வச்சு நடத்துறான்ல சங்கம். சாப்பிட்டுட்டு வரியாமா? சாப்பிட்டுட்டு வா என்னையா. சரியாம்மா உனக்கு மட்டும் பீஸ் கிடையாது சரியா? சங்கத்துல சங்கத்துல பீஸ் கிடையாது. அப்ப என்ன கொண்டு வருவே? சாப்பாடு கொண்டு வருவியோ? எதுல கட்டப்பையில வச்சா கொண்டு வருவே? சரி அப்ப சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? சாப்பாடு. மறுபடியும் சாப்பாடு சொல்ற? என்ன சொல்ல? சரி அப்ப சாப்பாடு தான் முக்கியம் சரியாமா? சரி போயிட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப வா. என்ன சங்கத்துக்கு இனிமே உன்னை எவனாவது தொட்டானுன்னு நான் பாத்துக்கிறேன் சரியா? இனிமே சங்கத்துல என்ன தலைவர், உனக்கு என்ன என்ன பதவி வேணும்? செயலாளர், பொருளாளர், தலைவர், உனக்கு எந்த பதவி வேணும்? பதவி பதவி தலைவர் பதவி போதுமா? சரி தலைவரா இருப்பியா? சரி டிரெஸ் கிஸ் எல்லாம் மாத்திட்டு ஒரு உறுதிமொழி எடுக்கணும் வந்துருனா? சரி போயிட்டு வா என்னையா. சரி பாய் சொல்லிட்டு. வீடியோ பார்த்து நல்லாவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த பிரணவுக்கு வந்து கதை சொல்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவங்க ஃபேமிலியிலேருந்து சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வீடியோ ரொம்ப வைரலானதுனால அந்த பையனை பற்றி வேறு எதுவும் வீடியோ இருக்கா அப்படின்லாம் நிறைய பேர் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாப்பி நியூ இயர்னு அந்த பையன் க்யூட்டாக சொல்கிற வீடியோவும் கூட கொஞ்சம் வைரலாகவே போச்சுன்னு சொல்லலாம். ஹாப்பி நியூ இயர், சாப்பிடுங்க, சந்தோஷமாங்க, ஆனால் கோட்டை மட்டும் குடிச்சிடுவாங்க, ஊரு நாசமாக போயிடும். மொத்தத்தில் இந்த நியூ இயருக்கு வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி இந்த குட்டி பையனோட இந்த வீடியோ வந்து அமைஞ்சிருக்கு எல்லாருக்குமே. மனுஷன் எவ்வளோ கற்றுக்கிட்டாலும் இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கக்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயமே எவ்வளவோ இருக்குது அப்படின்றத இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்களோட வீடியோவை பார்க்கும்போதும் நம்ம புரிஞ்சுக்க முடியுங்க. ஆனால் ஒரு சில பெற்றோர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம குழந்தை இந்த மாதிரி ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக அவங்கள போட்டு கஷ்டப்படுத்திலாம் எதுவும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நான் அந்த மாதிரியும் சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன், அதனால தான் இந்த இடத்துல குறிப்பிடுறேன். அந்த மாதிரி முயற்சிகள் யாரும் எதுவும் பண்ணாதீங்க. இயற்கையாக அமைஞ்சு இயற்கையாக கிடைக்கிறது தாங்க எப்போவுமே நல்லாயிருக்கும். நீங்கள் வற்புறுத்தி வர வச்சிங்கன்னா அந்த குழந்தை பாவம் கஷ்டம்தான் படும். அந்த குழந்தைங்கள அவங்கவுங்க போக்கில் சந்தோஷமாக விளையாட விட்டு அவங்கள வளர விடுங்க. மேலும் இந்த மாதிரி குழந்தைங்கக்கிட்ட நீங்கள் செல்ஃபோன் கொடுத்தா அவங்க செல்ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5 வயது வரைக்குமாவது தவிர்த்திங்கன்னா அவங்களோட மூளை வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்குன்ற கருத்தை இங்கே பதிவிட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த பிரணவ் குட்டி பையனை பற்றின கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.